அமித்ஷா ஏன் இதில் கோவப்படுறாரு? உதயநிதி சொல்றதுக்கு அமித்ஷா ஏன் கோவப்படுறாரு? அவனுக்கு சாதி மதம் இரு கண்கள், சனாதன இருக்குது, ஆனால் உயர்ந்த பிறப்புனு அவன் கருதுறான்ல. ஒருத்தர் சொல்றாரு, ஒருத்தர் நாயில் இருக்குல்ல, இது பமேரியன், இது செர்மன் செப்பட், இது அப்படி இப்படின்னு கோல்டன் ரெட்ரீவர் அப்படி நாயிலேயே உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி இருக்கே. அப்ப நான் என்ன கேட்டாட நாயே, அதுக்கு தெரியாதரா அது நாயின்னு? அதுக்கு நாயின்னு பேர் வச்சது நான், பண்ணிக்கு தெரியுமா பண்ணின்னு, பண்ணிக்கு பண்ணின்னு பேர் வச்சது, வெள்ளை பண்ணி ஒசத்தி கரும் பண்ணி தாழ்த்தின்னு. நீ தாண்டா உன் மனநோய்க்கு அதை பிரித்து வச்சிருக்க. எரும மாடுகளுக்கு ஒரு இழிவு, ஆனால் இயற்கையிலேயே எரும மாட்டு பாடு தான் நல்லது. இந்த இப்படி ஒரு உளவியலை வளர்த்து வச்சுக்கிறோன்ட்டு என்ன போய் சொல்லுங்க, நாயில் சாதி இருக்கு உயர்ந்த சாதி மனிதன் இருக்கக்கூடாதான்னு கேட்குறதான் சனாதனம். அதனால் வர்ணாசிரம தர்மம் நெத்தியிலிருந்து நெஞ்சு இந்த என்னது நெத்தி இப்போ பிரம்மனின் தலையிலிருந்து அவரை பிறக்க வச்சேன், தோளிலிருந்து இவரை பிறக்க வச்சேன். அது தெரியுமா உங்களுக்கு? பிரம்மனின் தலையிலிருந்து பிராமணர்களை பிறக்க வச்சேன், தோளிலிருந்து சத்திரியரை, தொடையிலிருந்து வைசியரை, காலிலிருந்து சூத்திரரை பிறக்க வச்சேன். பஞ்சமர் நூறு சாதி இருக்கான் தெரியுமில உங்களுக்கு? பாரதிகிட்ட போய் கேட்குறாங்க, ஏங்கானு சுப்பையா, நம்மெல்லாம் இந்த தலையிலிருந்து பிறந்தோம், அவன் சத்திரியன் தோளிலிருந்து பிறந்தான், வைசியன் தொலையிலிருந்து பிறந்தான், சூத்திரன் காலிலிருந்து வந்தான், பஞ்சம் எங்கேருந்து பிறந்தான் ஒய் அப்படின்னா, அவன் ஒருத்தன் தாண்டா அவங்க ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தான்னு போயிட்டான். புரியுது அவங்களுக்கு? அன்னையிலிருந்து இந்த கதையை கற்பிச்சுட்டு வர்றாங்க. இது ஒரு மன நோய்ங்கிறது. தம்பி சொன்னதில் ஒன்று நான் ஒத்துக்கிறேன், அது வைரஸ். இந்த வைரஸ்களை ஒழிக்க முடியும், இது பல ஆயிரம் ஆண்டுகளாக ஒழிக்க முடியாத கொடிய கிருமியாக இருக்குது, அதை ஒழிக்கணும், அது எல்லாரும் சேர்ந்து ஒழிக்கணும். ஒழிக்க சாதிகள், சாதிகளை இங்கே பாருங்க தம்பி, இங்கே பாருங்க உங்களுக்கு புரியுமா? ஸ்கூலில் வந்து பையனை வந்து வெட்டி கொள்றாங்க, அப்போ ரெண்டு கட்சிகளும் இருக்கு, திராவிட கட்சிகள், எந்த கட்சி ஜாதி நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க, யாருக்கு இந்த சமூக கட்டமைப்புல எனக்கு வந்து எதன் அடிப்படையில் இவன் இழிமகன் தாழ்ந்த சாதின்னு என்னை கல்வி மறுக்கப்பட்டு, வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டு, அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டனோ அதே அதன் அடிப்படையில் எனக்கு இங்கே பாருங்கள், இந்த கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் இதெல்லாம் கிடைக்கப்பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு கொண்டு வரப்பட்ட தான் இடஒதுக்கீடு. ஆனால் அப்படி இருக்கா? இருக்கா? கவுண்டர் நாங்கள் எத்தனை பேர்னு யாருக்கா தெரியுமா? தேவர் நாங்கள் எத்தனை பேர்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உனக்கு பத்து, உனக்கு அஞ்சு, நீ எடுத்து கொடுக்காத எண்ணி கொடு, நீ அள்ளி கொடுக்காத அளந்து கொடுங்குறோம். அந்த இடத்துக்கே இந்த அரசுகள் வரலை. ஒன்று. ரெண்டாவது, இது ஒழிக்கணும்னா நீங்கள் நல்லா ஆளை விளங்கிக்கணும். அந்த காலத்துலேருந்து இது இருக்குது. இந்த முறை எப்படி ஒழியுதுன்னு பார்த்தீங்கன்னா, பல்லக்கு தூக்குற முறை இருக்குது, அதை ஒழிக்கணும். பல்லக்கு மேலே வர்றவன் புண்ணியவான், தூக்கி சுமப்பவன் பாவி, இது கோட்பாடு, இது சனாதன கோட்பாடு. பல்லக்கில் பயணம் செய்கிறவன் ஆதிக்கவாதி, தூக்கி சுமப்பவன் ஏமாலி, இது மறுபடி வந்த புரட்சிகர கோட்பாடு. அப்போ போராட்டம் வெடிக்குது, அப்பவும் ஒளியலை பல்லக்கு முறை. எப்போ ஒளியுது? தொலைதூரத்தில் அறிவியல் விஞ்ஞானம் ஒரு மயில் இந்த காரை கண்டுபிடிக்குது, செத்துருது. தெருக்கூத்தில் இருக்குது சாதி, இந்த சாதி நாடகத்தில் இங்கே உட்காந்து இந்த கயிறுக்களை பாரு, நீ இந்த கயிறுக்கில் இந்த சாதிக்காரன் பாரு, அந்த இடத்துல அந்த சாதிக்காரன் பாருன்னு நவீன வடிவெடுத்து திரைக்கலையாக வந்துடுது, சினிமாவாக வந்துடுது. திரையரங்கில் சாதி கிடையாது. இவர் வராருன்னா, எங்க உங்கள் டிக்கெட் நம்பர் என்னங்க, உங்கள் சீட் என்னென்னங்கன்னு தான் கேட்க முடியும், இருக்கை என்னென்னு தான் கேட்க முடியும். நீங்கள் என்ன ஆளுங்கிட்ட செருப்பு கட்டி அடிச்சுங்கப்பான், தொடர் வண்டியில் போய் உங்கள் இருக்கை என்னென்ன, இல்லை ஃப்ளைட்லேயே போகிறீங்க விமானத்தில் உங்கள் இருக்கை என்னென்னு தான் கேட்க முடியுமே ஒழிய, நீங்கள் என்ன ஆளுங்கலாம் கேட்க முடியும். அப்போ நவீனம் ஒரு அறிவியல் பரிணாம வளர்ச்சி கொன்றுது சாதி. அப்படி தானே கட்ட வண்டியில் போகும்போது இருந்த சாதி கப்பலில் போகும்போது, காரில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது, ஃப்ளைட்டில் போகும்போது இல்லாமல் போயிருக்கு. அப்போ அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு நீங்கள் போகணும்னா, நீங்கள் வந்து சாதிக்குள்ளே நின்று சாதியை ஒழிக்கிறது கஷ்டம், சாக்கடைக்குள்ளே இருந்து சட்ட வேட்டியில் ஒட்டாமல் அல்றது கஷ்டம், கரையில் நின்று அல்லணும். கரையிலன்னா அந்த கரை எது? மொழி இனம் என்கிற கரை. நீ மறுபடியும் இந்த சாதி அந்த சாதி அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அது ஒழியாது. நீங்கள் இப்போ நாங்கள் வரும்போது சாதிங்கிற எண்ணமே தேவைப்படாமல் எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் கிடச்சிருதுன்னா நீ ஏன் அதை சிந்திக்க போகிற? எதுக்கு அதை சிந்திக்க போகிறீங்க? குடிவாரி கணக்கெடுங்க. நான் கவுண்டர் 2 கோடி இருக்கேன், எனக்கு கொடுத்துரு. பன்னியர் 2.5 கோடி, அவர் கொடுத்துரு. நாங்கள் தேவர்கள் தனித்தனியாக என்ன, கல்லர் மரவர் ஆக முடியாது, 3 பேரை எண்ணு, எண்ணி எங்களுக்கு கொடு.
எங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா குயவரை வளவு, கோணாரை வளவு, முத்தரையரை வளவு, இல்லை உடையாரை வளவு, என்ன நாங்கள் 100,000 50,00,000 இருக்கோம், அது கொடுத்துரு. 5 பேர் இருக்க வீட்டுக்கு எதுக்கு 50 பேர் சாப்பாடாக கொடுக்குற? 50 பேர் இருக்க வீட்டுக்கு எதுக்கு 5 பேர் சாப்பாடு அனுப்புகிற? இது சமூக நீதி இல்லை, அநீதிங்கிறோம். அப்படித்தானே அந்த முறை, அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் கிடைக்கும். உங்களுக்கு சரியான கல்வி, சரியாக அதுக்கேற்ப வேலை, அதுக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு பெருமை மிக்க வாழ்கிற வாழ்வு வந்துருச்சுன்னா நீங்கள் எதுக்கு சாதி எண்ணத்தை வச்சுக்கிட்டு சண்டையை போட்டு கிடக்கிறீங்க? அதுக்கு வரவே இல்லை நீங்கள்.